நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதிவிட்ட ஒரு ட்வீட் தான் இப்போ சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகவும் பேச பொருளாகவும் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் ஓட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ், தலைவா நீங்கள் வாங்க ரஜினி, எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான், ஓட்டுன்னு போட்டால் ரஜினிக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்ட அந்த போஸ்டர்ஸ் வந்து அதுவும் அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ஆக்ட்ரஸ் குஷ்பு அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியர் ரஜினிகாந்த் சார், நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். யூ ஆர் அவர் ப்ரீஷியஸ் ஜெம், யூ ஆர் அவர் ட்ரெஷர். ப்ளீஸ் டூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ, ஹெல்த் வைஸ் அண்ட் அதர்வைஸ். நத்திங் வில் சேஞ்ச் அவர் லவ் ஃபார் யூ. வி வில் கண்டினியூ டு ஐடலைஸ் யூ ஆல் அவர் லிவ்ஸ் அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உடல் நலத்தை விடவும் உங்களுடைய சந்தோஷத்தை விடவும் வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கள் எல்லாருடைய ஒரு பொக்கிஷம். உங்களுடைய மனசுக்கு எது சரியின்படுதோ அதை செய்யுங்க. உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய நலத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி உங்களுடைய மனசுக்கு தோணக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க. எப்போதுமே உங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படிங்கிறது எப்போவுமே மாறப்போகிறதே கிடையாது. தொடர்ச்சியாக உங்களை எப்போவுமே எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் கொண்டாடிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்கள் இந்த ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க. குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லாருமே 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல எல்லாருமே முக்கியமாக விரும்பக்கூடியது சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள், சூப்பர் ஸ்டாருடைய நலம் விரும்பிகள் அப்படின்ட்டு எல்லாருமே விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு முக்கியமான ஆசையாக இருந்துகிட்ருக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ஏராளமான சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் கூடியிருக்காங்க. தலைவரும் நீயே, முதல்வரும் நீயே அப்படிங்கிற அந்த வாசகம் பொறிக்கப்பட்ட அந்த டீஷர்ட்டை அணிஞ்சிட்டு சூப்பர் ஸ்டாருடைய இல்லத்தின் முன்பு இன்றைக்கு ஏராளமான சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் குழுமிருக்காங்க. அந்த காட்சிகளுமே இன்றைக்கு எல்லா ஊடகங்கள்லேயுமே ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பெற்றது. எல்லாருமே விரும்பக்கூடியது கண்டிப்பாக இந்த கொரோனாவுடைய தாக்கம் அப்படிங்கிறது நவம்பர் டிசம்பரில் மிகப்பெரிய அளவில் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா இப்போவே வந்து அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பரில் அது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சு இன்னும் சொல்லப்போனால் முடிவுக்கே வந்து எல்லாம் ஒரு சுமூகமான சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவும். அந்த ஒரு சூழ்நிலையில் சூப்பர் ஸ்டாருடைய அந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது மிக சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து பற்றியும் குஷ்பு அவர்களுடைய இந்த ட்வீட் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.